ஜூலை 10 முதல் உங்களுக்கு பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாம்ஸ் தான்ப்பா. மாப்பிளையா? என்ன எழுதியிருக்காரு, எங்க இருந்து எழுதியிருக்காரு? படிடி. ஏதா படித்தா படி. இருங்க இருங்க படிக்கிறேன். பொன்னி, நீ என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல என்கிட்ட இருந்து இந்த லெட்டரை நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேன். இது உனக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தாலும் அதை தாண்டி சந்தோஷத்தையும் கொடுக்கும்னு நான் நம்புறேன். முதல்ல என்னை மன்னிச்சிரு. நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழ, கடவுள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணலனாலும் காலம் நம்மளை இன்னும் அனுமதிக்கலன்னு தான் எனக்கு தோணுது. ஆமாம் பொன்னி, நம்ம ரூம்ல நான் உனக்காக காத்துட்டு இருந்தப்போ சரவணன் ரொம்ப சீரியஸா இருக்கிறதா போன் வந்துச்சு. சரவணனை காப்பாத்தணும்னா அவனை உடனே சென்னைக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்க்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் யார்கிட்டையும் உன்கிட்ட கூட சொல்லாம நான் கிளம்பி வந்துட்டேன். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி புரிய வச்சு உங்க எல்லாரோட சம்மதத்தோட கிளம்ப எனக்கு நேரம் இல்ல. அத்தையும் மாமாவும் நீயும் என்ன போக கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை மீறி கிளம்ப எனக்கு கஷ்டமாயிடும். அதனாலதான் நான் யார்கிட்டயும் சொல்லாம கிளம்பிட்டேன். கிளம்புற அவசரத்துல நான் என்னோட செல்போனையும் வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதனால என்னால உங்களுக்கு போன் பண்ணி தகவல் சொல்ல முடியல. இப்ப சரவணனை சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ சரவணன் பரவாயில்ல. நான் இன்னைக்கு நைட்டு கிளம்பி நாளைக்கு காலையில ஊருக்கு வந்துருவேன். இத அத்தை மாமா எல்லார்கிட்டையும் சொல்லி என்னை நினைச்சு கவலைப்பட வேண்டான்னு சொல்லு. நீயும் கவலைப்படாம இரு, நாளைக்கு நான் நல்லபடியா வந்து சேர்ந்துருவேன். அப்புறம் பொன்னி, எனக்கு எப்பவும் உன் ஞாபகமா தான் இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூட வாழ போற நிமிஷத்தை தான் நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். பாட்டா மேற்கொண்டு பொன்னி, அந்த கடிதாசிய திருடியா படிக்க விட மாட்டேன். கடிதாசிய படிக்கிறதும் திருடுத்தனமா தானா? சாப்பாடுதான் அப்படின்னு பார்த்தா இதுவுமா? இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கூட வாழ போற நிமிஷத்தை தான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். பொன்னி, என்னை தயவு செஞ்சு தப்பா நினைக்காத. நான் உடம்பா உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் உயிரா உன் கூடவே தான் இருக்கேன். உன் கூட ஒன்னு சேர்ந்து வாழ போற அந்த சந்தோஷமான தருணத்துக்காக தான் நான் தவம் கிடக்குறேன். உனக்கு தெரியுமோ தெரியாதோ, அந்த காலத்துல அன்றில் பறவைன்னு ஒண்ணு இருந்துச்சான். அது ஜோடியை விட்டு பிரியவே பிரியாதான். அப்படி பிரிஞ்சா அது செத்தே போயிருமா. இப்போ நான் உன்னை பிரிஞ்சு அந்த அன்றில் பறவை மாதிரி தான் உன்னை நினைச்சு நினைச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு உயிர் வரணும்னா நீ என்னை கட்டி பிடிச்சு ஒரு முத்தம். கொடுக்கற ஒவ்வொரு முத்தமும் எனக்குள்ள மருந்தா வேலை செஞ்சு என்னை பொழைக்க வச்சிரும். இன்னைக்கு இந்த லெட்டர் உன் கையில இருக்கு. நாளைக்கு இந்த லெட்டருக்கு பதிலா நான் உன் கைக்குள்ள இருப்பேன். அந்த நிமிஷத்துக்காக ஏக்கத்தோடையும் எதிர்பார்ப்போடையும் காத்துட்டு இருக்கிறேன். உன் மாம்சு
சின்ராசு. இந்த லெட்டரை உடனே துளசி கிட்ட போய் காட்டணும். அம்மா அப்பா